हेलो फ्रेंड, तकरीबन पांडे शो में आपका स्वागत है। दोस्तों, हम थलपति विजय के बिगिन मूवी से सीन्स पे रिएक्शन दे रहे हैं। अब पोस्ट इंटरवल सीन सब चल रहा है। लास्ट का जो सीन था उसमें थलपति विजय 1 vs 11 जो विमेन प्लेयर्स है उनके बीच में था, वो बहुत मजा आया। जो भी ड्रिबलिंग वो सब देखने मिला, प्लस उनको जैसे वो एक तरह से जैसे समझाते हैं उनको थोड़ा अकल आता है, एज अ टीम खेलना है इधर उधर, वो बहुत मजा आया दोस्तों देखने के लिए। काफी इंटरेस्टिंग था, बहुत मजा भी आया। थलपति विजय का अच्छा एक मास सीन सब देखने मिला, एंटरटेन हुए तो वो सीन। तो दोस्तों, अब उसके बाद का सीन है। अब मुझे ऐसा लगता है कि कोच एंड अब जो प्लेयर्स हैं उनका बीच में बॉन्डिंग बन चुका है, वो म्यूचुअल रेस्पेक्ट आ चुका है। मेरे हिसाब से अब हमको जो एक मैच वो हार चुके हैं, अब नेक्स्ट मैच कैसे जीतना है उसको लेके डू और डाई वाला सिचुएशन है, जीतना ही पड़ेगा। वो मैच हमको शायद देखने मिल सकता है या उससे रिलेटेड और भी स्टोरी। तो दोस्तों, एक और सीन बिगिन मूवी से देखते और अपना रिएक्शन देते हैं। आइए दोस्तों, என்ன அந்த ரெண்டு இடம் மட்டும் ஓட்டையா இருக்குது? அனிதா, காயத்ரி. யார் இவங்க? புது பிளேயர்ஸா? இறக்க போறமா? 3 வருஷமா இந்த டீமுக்காக விளையாடுறேன். கீ பிளேயர்ஸ். தெளிவா சொல்லணும்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இருக்கிற விராட் கோலி, தோனி. அப்புறம் ஏன் சார் இப்படி டெல்லிக்கு வரல? சாதிக்க நினைக்கிற எல்லா பொண்ணுங்களும் ஃபேஸ் பண்ற அதே பிரச்சனை தான். நாங்க ரெண்டு பேரும் சென்னைக்கு போய் பாத்துட்டு வந்துடுறோம். அது வரைக்கும் இந்த டீமை கோச் பண்ணணுமா? டப்பு டப்பு அதானே, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலே போதும். அதை சொல்றதுக்காக தான் உன நான் கூப்பிட்டேன். யூ மீன் கப்பு சும்பு சும்பு கப்பு சும்பு சும்பு இட்ஸ் ஆல் ரைட். சாரி, எனக்கு சரியா ஞாபகம் இல்ல நீங்க எந்த பேட்ச். சாரி, உங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கு சின்னதா ஒரு பொய் சொல்லிட்டேன். நான் உங்க ஸ்கூல்மேட் இல்ல. அப்போ நீங்க? நான் மைக்கேல், தமிழ்நாடு விமென்ஸ் ஃபுட்பால் டீம் கோச். சரி, உங்களுக்கு என்ன வேணும்? உங்க வைஃப் ஒரு ஃபுட்பால் பிளேயர், அது உங்களுக்கு தெரியுமா? எப்பயோ ஒரு தடவை சொன்னா ஏதோ ஸ்டேட் லெவலோ டிஸ்ட்ரிக்ட் லெவலோ விளையாடு. ஆக்கியா வாலிபால? அவங்க தமிழ்நாடு ஸ்டேட் டீமோட ஓடினா நீங்க மட்டும் சும்மா இருக்கீங்களா? நான் சொல்ற தப்பு இருக்கா? சத்த நீங்களே யோசிச்சு பாருங்க. எடுத்துக்கோ காயத்ரி, நீங்க ஒரு காபி ஸ்ட்ராங்கா. உங்க அப்பா பெரிய பிசினஸ் மேன்ல, நீங்க அவரோட பிசினஸ் கண்டினியூ பண்ணல? அது என் தோப்னாரோட பிசினஸ், இது என் பேஷன். சி, பாலாவோட பையனா இருக்க நேக்கு விருப்பம் இல்ல. சுதர்ஷனா நான் என்ன பண்றேனோ அதான் முக்கியம். இருக்கவே கூடாதா? பொண்டாட்டிக்கு பூ, புடவை, நகை வாங்கி கொடுக்கறது மட்டும்தான் புருஷனோட கடமை நீங்க நினைச்சா? ஐம் சோ சாரி சார். அவளோட கனவு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நிஜமாக்குறவன் தான் சார் நல்ல புருஷன். பெரிய ஆள் சார் நீங்க. உங்களுக்கு சமைக்கிறதுக்கும் வீட்டு வேலை பாக்குறதுக்கும் ஒரு ஸ்டேட் பிளேயர், ஒரு ஐஏஎஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க. இது பிளைட் டிக்கெட் இல்ல, உங்க வைஃபோட ட்ரீம்கான என்ட்ரி டிக்கெட். என்ன பண்ண போறீங்கன்னு நீங்களே டிசைட் பண்ணுங்க சார். மாறேன் நீங்க சுதர்ஷன்,
ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. காயத்ரி இஸ் வாட்சிங். அனிதாவை நான் பார்த்து 3 மாசம் ஆச்சு. ஏப்ரல் 7ஆம் தேதி மேட்ச் பிராக்டிஸ் போலன்னு சொல்லிட்டு போனோம். என்ன அடிக்கடி வரா, என்னவா அவன் பிரச்சனை, நான் என்னன்னு போய் கேக்கவா? நான் பேசிட்டு வரேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது. எத்தனை தடவை எக்ஸ்பிளைன் பண்ணணும்? நீங்க பாரு, 2 வருஷமா பின்னாடி என்னோட இந்த மூஞ்ச வச்சுட்டு நீ எப்படி ஃபுட்பாலர் பாத்து? रिजेक्ट भी नहीं कि बुरा में मैं उसको समझाई कि मेरा पैसा नहीं है वैसा, मेरे को भाई நடக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டான்.
சொன்னது எல்லாம் பொய்யாக்கிட்டு திரும்பவும் ஆறே மாசத்துல அவ கிரவுண்டுக்கு வந்தா ஸ்டேட் டீம்ல செலக்ட் ஆனா எது அவளோட பலவீனம்னு சொன்னாங்களோ அதையே அவ தன்னோட பலமா மாத்தனா. அவ வாழ்க்கையில அதிசயம் எதுவும் தானா நடக்கல, அவ நடத்தி காட்டினா. இப்ப அந்த பொண்ணுக்கு 21 எப்பவும் போலவே இப்ப அவளுக்கு இன்னொரு சேலஞ்ச். இப்படி வெளிய வந்த நீ தனி ஆள் கிடையாது, நீ ஒரு அடையாளம். நீ ஜெயிச்ச நம்மளை மொட்டைக்கு கிடைக்கிற அத்தனை பொண்ணுகளும் ஜெயிச்ச மாதிரி தெரியாமா இந்த உலகத்துக்கு நீ யாருன்னு இன்னொரு தடவை நிறமைக்கும் தன்னம்பிக்கைக்கும் முகம் தேவை. இந்த டிக்கெட்டை நான் இங்க வைக்கிறேன். இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு உனக்காக வெயிட் பண்ணேன். इतना दिन बाद में मिरर का ये दिखाना नहीं, सीन कितना अच्छा दिखा रहा है। वही आ गई था कोमा இல்ல சார் இல்லையே மனசுக்குள்ள ஏதோ கோமா இருக்குற மாதிரி தெரியுது. இல்ல சார் அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. டினா நான் சொல்றமா उसको लेके आया था। प्लीज ना बड़े सुनो ना प्लीज। ना पंचा। ये देख पाइप रहा। ये देख पाइप रहा। फेस इट। फेस इट। फेस इट। मार साले को पहले मारो को लेके इसको। ये बना कोच नहीं। वन है। और ये ना बनलान मटो सुनवा। नहीं ये ना सुनना लो। इंदा ना पन रहा। இந்த செகண்ட்ல எல்லாத்தையும் முடிச்சிடும். உன் மனசுல இருக்கிற கோபம் கீவம் எல்லாத்தையும் அவனோட சேர்த்து தூக்கி போட்டுட்டு ஒரு ஹார்ட்டா ஒரு பிளேயரா மட்டும் வா. இப்ப சொல்லு என்ன பண்ணலாம். ஒரே ஒரு வாட்டு நான் ஃபேஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். उसको भी ऐसे फेंक दो सारा पता चलेगा। ஃபுட்பால் பாக்கையா இனிமே பாரு. जिला अच्छा सीन था नहीं कच्चा अच्छा दिखाया। वेमेन का वो जर्नी कैसा रहता है
किस किस टाइप का उनको रुकावट रह सकता है, ब्लॉकेज हाँ रहता है सिचुएशंस, रियल लाइफ सिचुएशंस है। एक तो वो जो टैलेंटेड फुटबॉलर उसका हस्बैंड ही उसको छोड़ने रह रहा है कि वो रिकॉग्नाइज ही नहीं कर रहा उसका टैलेंट। हाँ। उसको बोला ना कुछ तो खेलती थी गेम स्टेट वॉलीबॉल हॉकी ऐसा बोल रहा है वो। फिर उसके वो भाभी है जो बहन का दिखाया, वो आईएएस ऑफिसर वो काम कर रही है, तो वैसा उसका दिखाया एक जो मेल का थिंकिंग वहां पे दिखाया। और यहाँ पे एक अलग यूथ का जो दिखाया कि उसको जो उसको चाहिए वो लड़की नहीं मिले तो डायरेक्ट एसिड वैसिड फेंक रहा है चोर साला, उसको तो मार चाहिए था साले को। तो ऐसा केसेस बहुत देखे हमें जब डेली दोस्तों, जैसे ऑर्थोडॉक्स वाला फैमिली आप कहीं ना कहीं खुद ही देखे होंगे कहीं ना कहीं सब जगह ऐसा होता है। और वो सेकेंड वाला तो ऑलमोस्ट हमेशा आप न्यूज में पढ़ेंगे ही पढ़ेंगे, न्यूज पेपर हो या कोई आप सोशल मीडिया पे देख लो, टीवी पे देख लो, वो वैसा जो एसिड वाला न्यूज तो आता ही आता है, वेरी लाइक सब कॉमन है। पता नहीं इतने बार भी डरते क्यों नहीं है कि वो, मेरे को तो लगता है कि जब तक उनपे वही अपोजिट नहीं होगा रिएक्शन तब तक वो नहीं सुधरेंगे। बट फिर भी वो चोर लोग तो बहुत है दोस्तों, ऐसा इडियट लोग, बेशरम बेकार लोग। तो अच्छा था दोस्तों, अब तो ये सीन काफी इंटरेस्टिंग था एंड अच्छा भी लगा कि वो उसको कुछ मारी नहीं, कुछ भी नहीं की, बट वो बस वो खुद से वो एक्चुअली वो निकल के बाहर आ गई कि यही फेस में मैं खेलूंगी, सामना करूंगी वर्ल्ड को। अच्छा अच्छा था दोस्तों, अच्छा इमोशनल था मेरे हिसाब से। अब ये टीम में जो प्लेयर्स चाहिए था तमिलनाडु स्टेट टीम को, मेरे हिसाब से वो मिल चुका है। वो होप जल्दी से जल्दी इनका बॉन्डिंग विद अदर टीम मेंबर्स हो जाए खेलने के लिए। दोस्तों आगे का सीन जबरदस्त रहेगा मेरे हिसाब से, बहुत ही ईगरली वेट रहेगा कि अब कैसा टीम जीतता है नहीं जीतता, क्या होने वाला दिल्ली में। और जैकी श्रॉफ कुछ ना कुछ तो जरूर उंगली करेंगे मेरे हिसाब से, वो तो जो उसका दिखाया कुछ ना कुछ करेंगे मेरे हिसाब से, कुछ हमको सीन सब देखने मिल सकते हैं। ठीक है दोस्तों, अगले वीडियो मिलेंगे, तब तक के लिए टेक केयर।